ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்கம் டேக்ஸில் உள்ள ஓல்டு ஸ்கீமுக்கும் நியூ ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அது மாதிரி ஓல்டு ஸ்கீமில் என்ன பெனிஃபிட்டு, நியூ ஸ்கீமில் என்ன பெனிஃபிட்டு, ஸோ ஓல்டு ஸ்கீம் வந்து யாருக்கு ஸ்வீட் ஆகும், நியூ ஸ்கீம் யாருக்கு ஸ்வீட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து மூணு ஏஜ் குரூப்பாக பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸு, அடுத்து ரெண்டாவது 60 to 80 இயர்ஸு, அடுத்து வந்து மோர் தேன் 80 இயர்ஸ். ஸோ மூணாக பிடிச்சிருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஸ் தேன் 60 இயர்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஓல்டு ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நியூ ஸ்கீம்லேயும் அதே மாதிரி தான், அப் டு 2.5 lakhs டேக்ஸ் கிடையாது. அடுத்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs to 5 lakhs. அதில் வந்து ஓல்டு ஸ்கீமுக்கு வந்து 5% ஆஃப் 2.5 lakhs, நம்ம நியூ ஸ்கீமுக்கும் அதே மாதிரி தான். சேர்த்து வந்து 5 lakhs to 10 lakhs, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஸ்கீமில் வந்து 12,500 ப்ளஸ் 20% அபோவ் 5 lakhs, அதாவது 5 lakhsக்கு மேலே நம்ம எவ்வளோ சேலரி இருக்குமோ, டேக்ஸபிள் இன்கம் இருக்கோ, ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து 20% ஆஃப் டேக்ஸும் ப்ளஸ் 12,500 ஆட் ஆகும். ஸோ அதான் டோட்டல் டேக்ஸ் பே பண்ணுறது. அதே இது நியூ ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 lakhs 1 rupee 7,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட்டு டேக்ஸபிள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,500 ப்ளஸ் 10% அபோவ் 5 lakhsு. அது அடுத்து வந்து 7,50,001 rupee, அதில் வந்து 10 lakh வரைக்கும் உள்ளதுக்கு டேக்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 37,500 ப்ளஸ் 15% அபோவ் 7,50,000. இது வந்து அபோவ் 10 lakhs பார்க்குறோம். அபோவ் 10 lakhsில் வந்து ஓல்டு ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1,12,500 ப்ளஸ் 30% அபோவ் 10 lakhs அமௌண்ட், அந்த அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதான் வந்து டேக்ஸ் அமௌண்ட்டு. அடுத்த நியூ ஸ்கீமில் வந்து 12,50,000, அதில் வந்து 15 lakhs வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு டேக்ஸ் வந்து 1,25,000 ப்ளஸ் 25% அபோவ் 12,50,000. அடுத்து அபோவ் 15 lakhs இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 1,87,500 ப்ளஸ் 30% அபோவ் 15 lakhs. ஆனால் நியூ ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மூணாக பிரிச்சிடுறாங்க, 2.5 lakhsை டிவைட் பண்ணி மூணாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 10 lakh to 12,50,000, அடுத்து வந்து 12,50,000 to 15 lakhs, அடுத்து வந்து அபோவ் 15 lakhs அப்படின்னு சொல்லி மூணாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் லாபையும் மாற்றிக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது ஓல்டு ஸ்கீமுக்கும் நியூ ஸ்கீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓல்டு ஸ்கீமில் வந்து அப் டு 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, ஆனால் நியூ ஸ்கீமில் வந்து அப் டு 2.5 lakhs வரைக்கும் தான் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே அமௌண்ட் சேலரி இருந்துச்சுன்னா டேக்ஸ் வரும், அது மேலே இருந்துச்சுன்னா 3 lakhs to 5 lakhs அப்படி இருந்துச்சுன்னா 5% அபோவ் 3 lakhஸ் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதான் டேக்ஸபிள் அமௌண்ட்டு ஓல்டு ஸ்கீமில். ஆனால் வந்து இங்கே வந்து நியூ ஸ்கீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 60 இயர்ஸ்க்கு என்ன இது இருக்கோ அதே தான் சேம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு ஒரு டேக்ஸில் வச்சுருக்காங்க. அடுத்து 5 lakhs to 7.5 lakhs வரைக்கும் ஒரு டேக்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ்க்கு என்ன இருக்கோ அதே சேம் தான் போகும். இதில் வந்து 5 lakhs to 10 lakhs வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ப்ளஸ் 20% அபோவ் 5 lakhs. இது ஓல்டு ஸ்கீம்லேயே அபோவ் 10 lakh அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1,10,000 ப்ளஸ் 30% அபோவ் 10 lakhs பார்க்கலாம். நியூ ஸ்கீம் எப்படி பார்த்தீங்கன்னா, அப் டு 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, அப்புறம் 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 5% அபோவ் 2.5 lakhsு, அடுத்து 5 lakhs to 7.5 lakhs வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 ப்ளஸ் 10% அபோவ் 5 lakhsு, அடுத்து 7.5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,500 ப்ளஸ் 15% அபோவ் 7.5 lakhsு, 12 lakh 50,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ப்ளஸ் 20% அபோவ் அந்த 10 lakhக்கு, அது மாதிரி 12 lakh 50,000 அதுலேருந்து 15 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ளஸ் 25% அபோவ் 12 lakh 50,000, 15 lakhs ஆயிருந்துச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குன்னா 1,87,500 ப்ளஸ் 30% அபோவ் 15 lakhs. ஏஜ் வந்து 80 இயர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஓல்டு ஸ்கீம் மட்டும் பார்க்கலாம். ஓல்டு ஸ்கீமில் வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 5 lakhஸ்லேருந்து 10 lakhs வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா சேலரி, அதில் 20% அபோவ் 5 lakhஸு, அடுத்து அபோவ் 10 lakhs மேலே இருந்துச்சு சேலரி இன்கம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 lakh ப்ளஸ் 30% அபோவ் 10 lakh.
பார்த்தது வந்து ஓல்டு ஸ்கீமு. அடுத்து நியூ ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லெஸ் தேன் 60 இயருக்கு என்ன வருது, அப்புறம் 60 to 80 ப்ளஸ் 80 above 80 இயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே தான் போட்டிருக்காங்க. ஸோ அப் டு 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் 5% அபவ் 2.5 lakhs, அடுத்து 5 lakhs to 7.5 lakhsக்கு வந்து 12,500 ப்ளஸ் 10% அபவ் 5 lakh, அடுத்து வந்து 7,50,000 to 10 lakh அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,500 ப்ளஸ் 15% அபவ் 7.5 lakhs டூ 12.5 lakhs அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோனா 75,000 ப்ளஸ் 20% அபோவ் 10 lakh, அடுத்து 12,50,000 to 15 lakhs வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ளஸ் 25% அபோவ் 12,50,000, கடைசியாக பார்த்தீங்க அபோவ் 15 lakhs அப்படி இருந்துச்சுன்னா 1,87,500 ப்ளஸ் 30% அபோவ் 15 lakhs. ஓல்டு ஸ்கீம் யார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ப்ளஸ் அதே மாதிரி சேவிங்ஸ் நிறையா பண்ணுறவங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்கீம் சூட்டபுளாக இருக்கும். அந்த நியூ ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் அதாவது சேவிங்ஸே பண்ண மாட்டாங்க, சேவிங்ஸு இந்த சேவிங்ஸு இன்சூரன்ஸு ஹவுசிங் லோனு அதெல்லாம் யாரும் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூ ஸ்கீம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது வந்து டேக்ஸ் ஸ்லாப்புக்கு வந்து அந்த டேக்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த பர்டிகுலருக்கு டேக்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் ஃபைல் பண்ணும்போது கொடுத்தோம் அப்படின்னு டிக் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து ஹவுசிங் லோனு ஹெச்ஆர்ஏ என்பிஎஸ்ஸு பென்ஷனு அப்புறமேட்டு இன்சூரன்ஸ் போட்டிருப்போம் அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கம்பேர்ட் டு நியூ ஸ்கீமு ஓல்டு ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க யாரெல்லாம் வந்து சேவிங்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க, நிறைய போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பாண்டு கட்டிகிட்ருப்பாங்க, அப்போ இந்த செல்வ மகள் ஸ்கீமு பிபிஎஃப்பு அப்புறமேட்டு சேவிங்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து ஓல்டு ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் அண்ட் யூ வாட்சிங் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இருக்கும், அது டிங் 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 ஆ.